இளையராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரம் என்ன? இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இசைஞானி இளையராஜாவின் 80வது பிறந்த நாள் என்று இதையொட்டி இன்று காலை முதலே சிறைத்துறையினர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளையராஜாவை நேரில் சந்தித்து தற்போது வாழ்த்து தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடன் நடிகர் பூச்சி முருகன் மற்றும் திமுக முன்னணி நிர்வாகிகளும் தற்போது வந்து இங்கு இளையராஜாவுக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தற்போது யாரெல்லாம் முதலமைச்சருடன் இசைஞானி இளையராஜாவை காண வந்திருக்கிறார்கள், அவருடன் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள்? தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார். வந்து தற்போது இளையராஜாவுக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்து வருகிறார். அவருடன் திரைப்பட நடிகர் பூச்சி முருகன் மற்றும் திமுக முன்னணி நிர்வாகிகள் வந்து தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள இளையராஜாவின் அலுவலகத்தில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த காட்சிகளைத்தான் தாம் தற்போது கண்டுகொண்டிருக்கிறோம். இன்று அவர் தன்னுடைய 81வது பிறந்த நாளை கொண்டாடுவதை ஒட்டி ஏதாவது சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா செந்தில்? அது பற்றிய விவரங்களையும் சொல்லுங்க. இன்று காலை தனது பிறந்த நாளை முன்னிட்டு திரைத்துறையினர் அதே போல திரை இசை கலைஞர்களின் வாழ்த்துக்களை நேரடியாக பெற்றுக் கொண்டிருக்கிறார் இசைஞானி இளையராஜா. நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகம் காலை முதலே அவரது ரசிகர்கள் அதே போல திரைத்துறையினர் நீண்ட வரிசையில் நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதே போல திரை இசை கலைஞர்களும் வந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இன்று மாலை இளையராஜாவின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு இளையராஜாவை வாழ்த்தி பேசுகின்றனர். தற்போது முதலமைச்சர் அவரை சந்தித்திருப்பதை ஒட்டி முதலமைச்சர் மற்றும் இசைஞான இளையராஜா ஆகியவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளையராஜாவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்துவிட்டு தற்போது புறப்பட்டு சென்று விட்டார். இளையராஜா இந்த நிகழ்வு முடிந்த பிறகு வாழ்த்து தெரிவிப்பு அதாவது திரைத்துறையினரும் இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த வாழ்த்து தெரிவித்ததெல்லாம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இசைஞான இளையராஜா இன்று தன்னுடைய 81வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனை ஒட்டி அவரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்டோம். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.